உக்ரைனுக்கு இனி ஆயுதங்களை கொடுக்க மாட்டோம் என்று போலந்து தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள். இதற்கான விளக்கத்தை இப்போது அமெரிக்காவானது கேட்டிருக்கிறார்கள் என்று புளும்பர்க்கானது செய்தி வெளியிட்டிருக்காங்க. என்னடா இப்போ வரையுமே உக்ரைனுக்கும் போலந்துக்கும் இடையிலான பிரச்சனையில் அமெரிக்காவானது தலையிடலி என்று யோசிச்சு கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது அமெரிக்காவானது தலையிட்டு விட்டார்கள். அது சரி, அமெரிக்கா என்ற நாட்டாமையானது இதில் தலையிட்டபடியால் இனி போலந்தானது அமெரிக்காவோட பேச்சை தான் கேட்டாகணும். இவ்வளவு நாளும் போலந்தானது உக்ரைனுக்கு எப்படி ஆயுதங்களை கொடுத்தார்களோ அதே மாதிரி தொடர்ந்து இனி ஆயுதங்களை கொடுப்பார்கள் என்பதை 100% அடித்து சொல்ல முடியும். இப்படி ஆயுதங்களை கொடுப்பார்கள் என்பதற்கான வாய்ப்பானது இருக்கென்று நான் சொல்லல, 100% போலந்தானது இனி உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுப்பார்கள் என்று சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு கேள்வியானது நம்பியிருக்கும், ஏன் போலந்து அமெரிக்காவோட பேச்சை கேட்கணும் என்று. இதற்கு பல காரணங்கள் சொல்ல முடியும். அதில் முக்கியமான காரணம், போலந்தானது தங்களுடைய இராணுவத்தை பலப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுவும் ஐரோப்பியன்றிய நாடுகளோடு ஒப்படைக்க போலந்தினுடைய இராணுவம் தான் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான இராணுவமாக இருக்கணும் என்றதுக்காண்டி அதிக பணத்தை செலவு செய்து அதிக ஆயுதங்களை போலந்தானது வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி வாங்குகின்ற ஆயுதங்களில் பெரும்பளவான ஆயுதங்களானது அமெரிக்காவோட ஆயுதங்களாகத்தான் இருக்கு. ஆகவே போலந்து தங்களுடைய இராணுவத்தை பலப்படுத்துறதுக்காண்டி அமெரிக்காட்ட இருந்து அதிகளவான ஆயுதங்களை வாங்குகின்றபடியால் போலந்து அமெரிக்காவோட பேச்சை கேட்டுத்தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் போலந்தானது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிறார்கள். அந்த ஐரோப்பிய ஒன்றியமானது அமெரிக்காவோட பேச்சை கேட்டுத்தான் தங்களுடைய நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க. இதே நேரத்தில் போலந்தானது நேட்டோவிலையும் இருக்கிறார்கள். அந்த நேட்டோவும் அமெரிக்காவோட தலைமையில் தான் இயங்கி கொண்டிருக்கு. இப்படி போலந்தானது அமெரிக்காவோட பேச்சை கேட்கணுமன்றதுக்கு நிறைய காரணங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். மொத்தத்தில் போலந்தானது அமெரிக்காவோட பேச்சை கேட்டு உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை கொடுக்க போகிறார்கள் என்பது 100% உண்மையாக இருக்கின்றது. இது முன்னமே தெரியும் தானே. அமெரிக்கா இடையில நுழைவார்கள், இடையில நுழைந்து போலந்தை மறுபடியும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண வைப்பார்கள் என்பது நாங்கள் முன்னமே ஊகித்த விஷயமாகத்தான் இருக்கு. ஏனென்றால் எந்தெந்த நாடுகள் உக்ரைனுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுலேருந்து பின்வாங்குகிறார்களோ, எந்தெந்த நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்கறதுலேருந்து பின்வாங்குகிறார்களோ அந்த நாடுகளுக்கு அமெரிக்காவானது அழுத்தங்களை கொடுத்து மறுபடியும் உக்ரைனுக்கு தேவையான சப்போர்ட்டையும் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களையும் கொடுக்க வைப்பார்கள். இப்படி பல தடவை நடந்திருக்கு. இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரானது ஆரம்பித்த பிறகு ஜெர்மனியானது தங்களுடைய லிபர்டாங்கிலே உக்ரைனுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்போது போலந்து தான் ஜெர்மனிக்கு அழுத்தங்களை முன்வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவும் ஜெர்மனிக்கு அழுத்தங்களை முன்வைத்து தான் இந்த லிபர்டாங்கிலே ஜெர்மனியானது உக்ரைனுக்கு கொடுக்குறோம் என்ற சம்மதத்தை தெரிவித்து உக்ரைனுக்கும் அதனை கொடுத்திருந்தார்கள். அதே மாதிரி தான் பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஜெர்மனியானது முதல்ல போலந்துக்கு தான் அந்த பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தார்கள். ஆனால் போலந்து என்ன சொன்னார்கள், எங்களுக்கு அந்த பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவையில்லை, அதனை உக்ரைனுக்கு கொடுங்கள்னு சொல்லியிருந்தார்கள். அப்பவும் ஜெர்மனியானது அதனை உக்ரைனுக்கு கொடுக்குற முடிவில் இல்லை. அதுக்கு பிறகு அமெரிக்கமானது ஜெர்மனிக்கு அழுத்தங்களை முன்வைத்த பிறகுதான் ஜெர்மனியானது அந்த பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உக்ரைனுக்கு கொடுத்திருந்தார்கள். அதுக்கு பிறகு அமெரிக்காவும் உக்ரைனுக்கு அந்த பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுத்திருந்தார்கள். இப்படி எந்தெந்த நாடுகள் ஜெர்மனியை மாதிரி உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்க தயங்குகிறார்களோ அந்தந்த நாடுகளுக்கு அமெரிக்கமானது அழுத்தங்களை முன்வைத்து தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளையும் சப்போர்ட்டையும் கொடுக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் போலந்து மட்டும் எப்படி அதிலிருந்து தப்பிக்க முடியும்? இதனால தான் இப்போது அமெரிக்காவானது போலந்துக்கு அழுத்தங்களை முன்வைத்து போலந்தையும் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை தொடர்ந்து கொடுக்க வைக்க போகிறார்கள். கண்டிப்பாக போலந்தானது உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது போன்ற ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய தகவல்கள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக்கு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம். ரஷ்யா தங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை வருடத்திலிருந்து அதிகரிக்க போறார்கள். அதாவது ரஷ்யா தங்களுடைய ஜிடிபியில 3.9% 6% பங்கை டிபென்ஸை காண்டி ஒதுக்க போறாங்க. இதனுடைய பொறுமதியானது 112 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். இப்படி ரஷ்யாவானது தங்களுடைய டிபென்ஸ் பட்ஜெட்டை அதிகரிப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் ரஷ்யாவுக்கு இருக்கின்ற பாதுகாப்பு அச்சுறுத்தல். நாட்டோக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரானது எப்போ வேணாலும் வரலாம் என்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போது நிலவி வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் நேட்டோவானது ரஷ்யாவோட எல்லை பகுதியிலேயே விரிவடைந்து கொண்டு இருக்கிறார்கள். நேட்டோவில் 31வது நாடாக ஃபின்லாந்தானது இணைந்து கொண்டார்கள். இந்த ஃபின்லாந்துக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில எல்லையானது பகிரப்பட்டு கொண்டு இருக்கு. அதாவது ரஷ்யாவில் இருந்து மிகப்பெரிய ஒரு எல்லையானது இந்த ஃபின்லாந்தோட பகிரப்பட்டு கொண்டு இருக்கு. அப்படி பகிரப்படுகின்ற ஃபின்லாந்து தான் நேட்டோவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கென்றே சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இதனைத் தொடர்ந்து உக்ரைனை நேட்டோவோடு இணைப்பதற்கு நேட்டோவானது ரை பண்ணி கொண்டு இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல்
ரஷ்யாவோட எல்லை பகுதியில் இருக்கின்ற ஜோர்ஜியாவை நேட்டோவில் இணைப்பதற்கு நேட்டோவானது ரை பண்ணுவார்கள். இப்படி நேட்டோவானது விரிவடைந்து போறபடியால் இறுதி கட்டத்தில் நேட்டோக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரானது கண்டிப்பாக வரும். இதனை 100% அடித்து சொல்ல முடியும். இதே நேரத்தில் நேற்றைய தினம் உக்ரைனானது ரஷ்யா எல்லைக்கே தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அதாவது ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கின்ற கிரிமியா பகுதியில் இருக்கின்ற செவட்டுப்போல் பகுதியில் உக்ரைனானது ஜூகேவோட ஸ்ட்ரோம் சாடோ மிசைலை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதலை நடத்துவதற்கு ஜூகேவானது ஸ்ட்ரோம் சாடோ மிசைலை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலை நடத்துவதற்கான உளவு தகவல்களை அமெரிக்காவானது கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஜூகேயும் அமெரிக்காவும் நேட்டோவில் மெம்பராக இருக்கின்ற நாடுகள். ஆகவே நேட்டோவில் மெம்பராக இருக்கின்ற நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களையும் உக்ரைனுக்கு தேவையான உளவு தகவல்களையும் கொடுத்து உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யா எல்லைக்கு தாக்குதலை நடத்த வைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி நேட்டோவானது ரஷ்யா எல்லைக்கு தாக்குதலை நடத்துவதற்கு உதவி செய்கின்றபடியால் இது கூடிய சீக்கிரம் நேட்டோக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போராக மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்படி ஒரு போருக்கு ரஷ்யாவானது தயாராகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தயார் நிலையை டபுள் மடங்காக அதிகரிக்கணும் என்றதுக்காண்டித்தான் இப்போது ரஷ்யாவானது தங்களுடைய GDP இருந்து அதிகமான பணத்தை ஒதுக்கீடு செய்து தங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் நேற்றைய தினம் உக்ரைனானது ரஷ்யாவோட செவட்டுப்போல் பகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செய்திருந்தார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் ரஷ்யாவானது உக்ரைனில் இருக்கின்ற ஒடிசா, சாப்ரஸ், எஸ்யா, டினிப்ரோ போன்ற உக்ரைனில் இருக்கின்ற பல பகுதிகளில் மிசைல் மற்றும் ட்ரோன்களை கலந்து கடுமையான தாக்குதலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். போலந்து ரஷ்யாவோட உரங்களை இறக்குமதி செய்வதை 3 மடங்காக அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் ஜூலை மாதத்திலிருந்து போலந்து உரங்களை வாங்குகின்ற 2வது மிகப்பெரிய நாடாக ரஷ்யாவானது மாறியிருக்கு. என்னதான் நடக்குது இங்க? ரஷ்யா எங்களுடைய எதிரி நாடு, ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போடணும், ரஷ்யா உக்ரைனில் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு ரஷ்யா தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், ரஷ்யாவுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணையணும், ரஷ்யாவில் இந்த பொருட்களையும் இறக்குமதி செய்யக்கூடாதென்று இந்த போலந்தும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருந்தார்கள். அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து கொண்டு இந்த கருத்துக்களை போலந்தானது தெரிவித்து கொண்டிருந்தார்கள். இப்படி கருத்துக்களை தெரிவித்த இந்த போலந்தானது இப்போது ரஷ்யாவில் இருந்து 3 மடங்கு உரங்களை இறக்குமதி செய்வதை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். இது என்ன நியாயம் என்று எனக்கு புரியலை, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலை. ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுறது, மறுபக்கம் ரஷ்யாட்ட இருந்தே இறக்குமதிகளை செய்கிறது. இது எந்த வகையில நியாயம்? இதே மாதிரி தான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நிறைய நாடுகளும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மற்ற நாடுகளுக்கு என்ன சொல்வார்கள்? ரஷ்யாவோட எந்த விதமான தொடர்புகளையும் பண்ணக்கூடாது, ரஷ்யாட்ட இருந்து எந்த விதமான இறக்குமதியிலையும் நீங்கள் செய்யக்கூடாது என்று தடைகளை போட்டுக்கொண்டு இருப்பார்கள். இதனை பற்றி போலந்துட்டு கேட்டால், அதாவது போலந்தானது இப்படி இறக்குமதி செய்கிறீர்கள் என்று போலந்துட்ட கேட்டால் போலந்தானது என்ன சொல்வார்கள்? நாங்கள் ரஷ்யாவை எதிர்க்கிறோம், அது அரசியல். நாங்கள் ரஷ்யாட்டை இந்த இறக்குமதியை செய்கிறோம், அது பொருளாதாரம். ஆகிய அரசியலையும் பொருளாதாரத்தையும் கலக்காதீர்கள் என்று போலந்தானது சொல்வார்கள். ஏனென்றால் போலந்தானது ஐரோப்பிய ஒன்றியத்தில் மெம்பராக இருக்கின்ற நாடு. ஐரோப்பிய ஒன்றியம் என்ன தடைகளை போட்டிருக்கிறார்கள்? ரஷ்யாட்ட எந்த விதமான நாடுகளும், அதாவது ரஷ்யாட்டை இருந்த எந்த நாடுகளும் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது என்ற தடைகளை ஐரோப்பிய ஒன்றியமானது போட்டிருக்கிறார்கள். ரஷ்யாட்ட இந்த கச்சானை இறக்குமதி செய்கிறதாக இருக்கட்டும், ரஷ்யாட்டை இந்த இயக்கிய எரிவாயுவை இறக்குமதி செய்கிறதாக இருக்கட்டும், ரஷ்யாட்டை இந்த தானியங்களை இறக்குமதி செய்கிறதாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய பொருட்களை ரஷ்யா ஏற்றுமதி செய்கிறதாக இருக்கட்டும், அதனைத்துக்குமே ஐரோப்பிய ஒன்றியமானது தடையை போட்டிருக்கிறார்கள். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நாடுகள் ரஷ்யாட்டை இருந்து ரஷ்யாவோட வர்த்தகத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அதாவது ரஷ்யாட்டை இந்த கச்சானையில் இறக்குமதி செய்கிறதாக இருக்கட்டும், இப்போது போலந்தானது உரங்களை இறக்குமதி செய்கிறதாக இருக்கட்டும், ரஷ்யாட்டை இந்த இயற்கை எரிவாயுவை இறக்குமதி செய்கிறதாக இருக்கட்டும், இதனைத்தையுமே ஐரோப்பிய ஒன்றியமானது செய்வார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் தாங்கள் போடுகின்ற தடைகளை தாங்களே ஃபாலோ பண்ண மாட்டார்கள், ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் போடுகின்ற தடைகளை மற்ற நாடுகள் ஃபாலோ பண்ணணும். இதுதான் ஐரோப்பிய ஒன்றியத்தோட நியாயமாக இருக்கு. ஆகவே இப்போது உங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தை பற்றி ஈஸியாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாடுகளின் தலைவர்களின் அணுகுமுறையானது வேறுபட்டதாக இருக்கும். ஆனால் மேற்குலக நாடுகளின் ரஷ்யாவை பற்றிய அணுகுமுறையானது சரியானதாக தென்படையில் என்று துருக்கியோட பிரசிடண்டாக இருக்கிற எர்டகன் அவர்கள் சொல்லியிருக்கார். இதற்கு அவர் என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கார் என்றால், மேற்குலக நாடுகளோட எதிர்மறையான அணுகுமுறைக்கு, அதாவது நெகட்டிவான அணுகுமுறைக்கு ரஷ்யா ஒன்றும் சாதாரணமான நாடு கிடையாது. இந்த உலகத்திலேயே அதிகமான தானியங்களை உற்பத்தி செய்கின்ற நாடுகள் வரிசையில் முக்கியமான இடத்தில் ரஷ்யாவானது இருக்கிறார்கள். ஆகவே இந்த உலகமானது ரஷ்யாவை புறக்கணிக்க முடியாது. துருக்கியானது ரஷ்யாவோட பாசிட்டிவான ஒரு உறவைத்தான் பேண விரும்புகின்றது. துருக்கியானது இப்போ வரையுமே ரஷ்யாட்டை இருந்து பாதியளவு இயக்கிய எரிவாயுவை இறக்குமதி செய்து கொண்டு இருக்கும். தேவை ஏற்பட்டால் அந்த இறக்குமதியினுடைய அளவை அதிகரிக்கவும் துருக்கியானது தயங்க மாட்டோம் என்று துருக்கியோட பிரசிடண்டாக இருக்கிற எர்டகன் அவர்கள் சொல்லியிருக்கார். இவர் சொல்கிற விஷயம் உண்மையானதாகத்தான் இருக்குது. இந்த உலகத்திலே அதிகளவான தானியங்கள் உற்பத்தி செய்கின்ற நாடுகள் வரிசையில் ரஷ்யாவும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கின்றபடியால் ரஷ்யாவோட தானியங்களுக்கு எந்த நாடுகளாலையும் தடையை போட முடியாது. அப்படி அவர்கள் தடையை போட்டார்கள் என்றால் இந்த உலக நாடுகளோட
உணவு பஞ்சத்துக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக மாறிவிடும். ஏனென்றால் பெருமளவான தானியங்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு நாட்டுக்கு உலக நாடுகள் தடையை போட்டார்கள் என்றால் தானியத்துக்கான பற்றாக்குறையானது உலக நாடுகள் மத்தியில் ஏற்பட ஆரம்பிக்கும். ஆகவே ரஷ்யாவை இந்த உலக நாடுகள் புறக்கணிப்பது என்பது சாத்தியமான ஒன்று இல்லை என்பதுதான் துருக்கியோட பிரசிடண்டாக இருக்கிற எர்டகன் அவரோட கருத்தாக இருக்கு. மேற்குலக நாடுகளோட நினைப்பானது எப்படி இருக்கென்றால், ரஷ்யாவை மற்ற நாடுகளில் இருந்து தனிமைப்படுத்தணும், அதாவது அனைத்து விஷயத்தில இருந்துமே ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும் என்பதுதான் மேற்குலக நாடுகளோட நினைப்பாக இருக்கு. ஆனால் இது நடக்குமா என்று கேட்டால் இது நடக்காது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த உலக நாடுகள், இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுமே ஒவ்வொரு நாடுகளையும் நம்பித்தான் இருக்கிறார்கள். இப்போது ரஷ்யாவை நிறைய நாடுகள் நம்பி இருக்கிறார்கள். ரஷ்யா ஒரு சின்ன நாடாக இருந்தால் கூட ரஷ்யாவை கலட்டி விட்டு ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற முக்கியமான நாடுகளில் ரஷ்யா ஒரு நாடாக இருக்கின்றபடியால் ரஷ்யாவை மேற்குலக நாடுகளால் ஒதுக்கி வைக்க முடியாது. மேற்குலக நாடுகள் நினைச்சாலுமே ரஷ்யாவை ஒதுக்கி வைக்க முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஏன், ரஷ்யாவுக்கு எதிராக செய்யப்படுகின்ற அமெரிக்கா கூட ரஷ்யாட்ட இந்த யுரேனியத்தை, செறிவிட்டப்பட்ட யுரேனியத்தை இறக்குமதி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த யுரேனியத்துக்கு தடையை விதித்து ரஷ்யாவை ஒதுக்கி வைக்க முடியுமா என்று கேட்டால் அமெரிக்காவால் அதனை செய்ய முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஆகவே மேற்குலக நாடுகள் நினைச்சாலுமே ரஷ்யாவை ஒதுக்கி வைக்க முடியாது. இப்படி துருக்கியோட பிரசிடண்டாக இருக்கிற எர்டகன் அவர்கள் சொல்லியிருப்பது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. ஏனென்றால் எர்டகன் அவர்கள் எப்போது யாருக்கு சப்போர்ட் பண்ணுவர், எப்போது யாருடைய முதுகில் குத்துவர் என்பதே தெரியாது. துருக்கிக்கு என்ன நல்லது இருக்கோ, துருக்கிக்கு என்ன வேணுமோ அதுக்காண்டி எர்டகன் அவர்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வர். ஆகவே எர்டகன் அவர்கள் இப்படி சொல்லியிருப்பதை வச்சு பார்க்கும்போது துருக்கிக்கு ரஷ்யாட்ட இருந்து நிறைய விஷயங்களானது தேவைப்படுது. இதனால தான் ரஷ்யாக்கு ஆதரவாக எர்டகன் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கார். இதுவே அமெரிக்காட்ட இருந்து துருக்கிக்கு ஏதாவது ஒன்று தேவை என்றால் ரஷ்யாவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து அமெரிக்காவுக்கு ஆதரவான கருத்துக்களை எர்டகன் அவர்கள் தெரிவிப்பார். ஆகவே துருக்கிக்கு என்ன தேவையோ அதனை பெற்றுக்கொள்வதற்காண்டி எர்டகன் அவர்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுவர், யாரோட முதுகுலையும் குத்துவர். அதுதான் எர்டகன் அவர்களோட குணமாக இருக்கின்றது. மேற்குலக நாடுகள் உக்ரைனோட 84,000 அதிகமான இராணுவ வீரர்களுக்கு மேற்குலக நாடுகளோட ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துவது மற்றும் போர் தந்திரங்களை பற்றிய ட்ரைனிங்கை கொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவானது உக்ரைனோட இராணுவ வீரர்களுக்கு, அதாவது நூற்றுக்கணக்கான உக்ரைனோட இராணுவ வீரர்களுக்கு ஐரோப்பியொன்றிய நாடுகளில் வைத்து போர் தந்திரங்களில் இருந்து ஆப்ரகன் டேங்கிலை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கான ட்ரைனிங்கை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் F-16 ஃபைட்டர் ஜெட்டுக்கான ட்ரைனிங்கை உக்ரைனோட பைலட்டுகளுக்கும் உக்ரைனோட பராமரிப்பு வீரர்களுக்கும் அமெரிக்காவானது கொடுப்பார்கள் என்று பென்டகனோட ஸ்போக் பர்சன் சொல்லியிருக்கார். 84,000 அதிகமான உக்ரைனோட இராணுவ வீரர்களுக்கு ட்ரைனிங்கை கொடுத்திருக்கோம் என்பதை மேற்குலக நாடுகள் பெருமையாக சொல்கிறார்கள். அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விதான், அப்புறமே உக்ரைனால் ரஷ்யாக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியலை. இப்போது உக்ரைன் ரஷ்யாக்கு எதிராக செய்கின்ற கவுண்டர் ஒபென்சிவ்ல உக்ரைனால் ஏன் வேகமாக முன்னேறி ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியலை என்பதுதான் என்னுடைய கேள்வி. மட்டுமில்லை, நிறைய பேருக்கு இந்த கேள்வியானது எழும்பியிருக்கு. இதற்கு மேற்குலக நாடுகள் கொஞ்சம் விளக்கத்தை கொடுத்தா நல்லா இருக்கும். இதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால், மேற்குலக நாடுகள் உக்ரைனோட இராணுவ வீரர்களுக்கு ட்ரைனிங்கை கொடுக்கிறார்கள். ஆனால் அப்படி ட்ரைனிங்கை கொடுக்கின்ற கால அளவானது ரொம்பவே குறைவானதாக இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு டேங்கியை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கான ட்ரைனிங்கை 6 எடுக்கணும் என்று வைப்போம். ஆனால் மேற்குலக நாடுகள் என்ன செய்வார்கள், அதனை குறைந்த கால பகுதியில் ஒரு 3 அந்த டேங்கியில் எப்படி பயன்படுத்துவது என்பதற்கான ட்ரைனிங்கை உக்ரைனோட இராணுவ வீரர்களுக்கு கொடுத்து அவர்களை மறுபடியும் உக்ரைனுக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள். இதனை நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் மேற்குலக நாடுகள் உக்ரைனோட இராணுவ வீரர்களுக்கு மிகவும் குறைந்த அளவு காலப்பகுதியில் ட்ரைனிங்கை கொடுத்து மறுபடியும் உக்ரைனுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இதனால் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற ஆயுதங்களை அந்த ட்ரைனிங்கை எடுத்த உக்ரைனோட இராணுவ வீரர்களால் ஒழுங்காக பயன்படுத்த முடியலை. இதனால தான் உக்ரைனால் ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியலை என்பதுதான் பல வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. அதாவது 84,000 அதிகமான உக்ரைனோட இராணுவ வீரர்களுக்கு மேற்குலக நாடுகள் ட்ரைனிங்கை கொடுத்துமே அவர்களால் ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியாததுக்கு காரணம் மேற்குலக நாடுகள் ஒழுங்காக அந்த ட்ரைனிங்கை கொடுக்கல. இதனால் இப்படி ட்ரைனிங் எடுத்த இராணுவ வீரர்களால் மேற்குலக நாடுகளோட ஆயுதங்களை ஒழுங்காக பயன்படுத்த முடியலை, அதாவது திறம்பட பயன்படுத்த முடியாதபடியாத்தான் உக்ரைனால் இந்த கவுண்டர் ஒபென்சிவ்ல ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியாமல் இருக்கின்றது. சரி, ஓகே, இப்படி இந்த 84,000 அதிகமான இராணுவ வீரர்களுக்கு மேற்குலக நாடுகள் ட்ரைனிங்கை கொடுத்தார்கள் என்று சொன்னார்களே, அப்படியென்றால் இந்த 84,000 அதிகமான இராணுவ வீரர்கள் இப்போதும் உக்ரைனில் உயிரோட போராடி கொண்டு இருக்கிறார்களா என்ற கேள்வியானது பல மத்தியில் எழும்பியிருக்கும். ஆனால் இதற்கான பதிலானது யார்ட்டையும் கிடையாது என்பதுதான் உண்மையாக இருக்கு. ஏனென்றால் உக்ரைனோட கவுண்டர் ஒபென்சிவ் உள்ள உக்ரைனானது அதிகளவான இராணுவ வீரர்களை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த இராணுவ வீரர்களில்
மேற்குலக நாடுகளில் ட்ரெயினிங் எடுத்த ராணுவ வீரர்களும் உள்ளடங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த கேள்விக்கான பதிலானது என்னட்ட கிடையாது. இதே நேரத்தில் இந்த ரஷ்ய உக்ரைன் போரானது இன்னும் ஒரு 2 வருடங்களுக்கு நீடிச்சது என்றால் உக்ரைனோட ராணுவ வீரர்கள் மேற்குலக நாடுகளோட ஆயுதங்களை திறம்பட எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொள்வார்கள். உண்மையை சொல்ல போனால் இன்னும் ஒரு 2 வருடங்களுக்கு இந்த போரானது நீடிச்சது என்றால் உக்ரைனோட ராணுவ வீரர்கள் மேற்குலக நாடுகளோட ஆயுதங்களை திறம்பட பயன்படுத்துவார்கள். ஆனால் அதுவரையும் உக்ரைனோட ராணுவ வீரர்கள் உயிரோடு இருப்பார்களா என்பதுதான் பல பேருடைய கேள்வியாக இருக்கு. ரஷ்யாவானது ஒபென்சிவ் தாக்குதலை செய்யாமல் டிஃபென்சிவ் பொசிஷனில் இருக்கும் போதே உக்ரைனை சேர்ந்த நிறைய ராணுவ வீரர்களை உக்ரைனானது நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இதே ரஷ்யாவானது ஒபென்சிவ் தாக்குதலை செய்ய ஆரம்பிக்கும் போது உக்ரைன் தரப்பில் இந்த எவ்வளவு ராணுவ வீரர்களை இழப்பார்கள் என்பதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதனையும் தாண்டி இந்த போரானது 2 வருடத்துக்கு நீடித்து உக்ரைனோட ராணுவ வீரர்கள் அதிகளவான பேர் இருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக மேற்குலக நாடுகளோட ஆயுதங்களை திறம்பட பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செய்வார்கள். உக்ரைனோட தானியங்களை கங்கேரியோட எல்லை வழியாக போவதற்கு அனுமதியை கொடுக்க தயாராகத்தான் இருக்கும். ஆனால் இதனை உக்ரைனானது விரும்பல. உக்ரைனானது தங்களுடைய தானியங்களை மத்திய ஐரோப்பிய நாடுகளில் விற்பனை செய்ய நினைக்கிறார்கள். இப்படி மட்டும் உக்ரைனானது விற்பனை செய்தார்கள் என்றால் மத்திய ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற அக்ரிகல்ச்சரானது முழுமையாக அழிந்துவிடும். இதனால தான் கங்கிரியானது உக்ரைனோட தானியங்களுக்கு போட்டு தடைகளுக்கான முடிவை மாற்றாமல் இருக்கும் என்று கங்கிரியோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். உக்ரைனானது தங்களுடைய தானியங்களை மத்திய ஐரோப்பிய நாடுகளில் விற்பனை செய்கிறதால என்ன நடக்கும் என்று பார்த்தோம் என்றால் அந்த மத்திய ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்கின்ற அக்ரிகல்ச்சர் பொருட்களை அடிமட்ட விலைக்கு விற்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதனால அந்த விவசாயிகளுக்கு தான் அதிகமான பாதிப்பானது ஏற்படும். இப்படி குறைந்த விலைக்கு தங்களுடைய அக்ரிகல்ச்சர் பொருட்களை விற்பனை செய்கிறதால விவசாயத்தின் மூலம் லாபமானது கிடைக்காதபடியால் மத்திய ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்தை விட்டுட்டு காசுக்காண்டி வேறு வேறு வேலைகளுக்கு போக ட்ரை பண்ணுவார்கள். இதனால மத்திய ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற விவசாயமானது அழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் கங்கிரியானது உக்ரைனோட தானியங்களுக்கு தடையை போட்டிருக்கிறார்கள். அந்த தடையை நீக்காமல் இருப்பதற்கும் இதுதான் காரணமாக இருக்கு. இது போன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய தகவல்கள் மற்ற முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக்கு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.